வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரோம். ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம். குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாமல் கைரேகை சாஸ்திரத்தை பற்றியும் ஜோதிட தகவல்களை பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று எங்கு மச்சம் இருந்தால் என்ன பலன் அப்படின்றத பத்தி தெரிந்து கொள்ளலாம். பெண்களுக்கு எங்கு மச்சம் இருந்தால் என்ன பலன் அப்படின்றத பத்தி நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள். ஆயக்கலைகள் 64 அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயமாக இருக்கிறது. இதில் ஜோதிட கலையும் ஒன்று என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதில் ஒரு பிரிவுதான் சாமுத்திரிகா லக்ஷண சாஸ்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டு வருகிறது. ஒருவரின் உடல் அங்கங்களை பற்றியும் குறிப்பிடுவதுதான் சாமுத்திரிகா லட்சணம் என்று சொல்லப்பட்டு வருகிறது. இதில் ஒரு பகுதியாக சொல்லப்படுவதுதான் மச்ச சாஸ்திரம். உடலில் எந்த இடத்தில் மச்சம் இருந்தால் என்ன பலன்கள், அதுவும் பெண்களுக்கு எந்த இடத்தில் மச்சம் இருந்தால் என்ன பலன் அப்படின்றத பத்தி தெரிந்து கொள்ளலாம் வாங்க. பொதுவாக நாம் சொல்லும் பொழுது அவர்கள் மச்சக்காரர்கள், யோகக்காரர்கள் அப்படின்னு தான் சொல்லுவார்கள். எங்கே மச்சம் இருக்கிறதோ அதற்கேற்றார்படி பலன்கள் அப்படின்றத நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்து இருக்கிறார்கள். அதை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். மச்சங்கள் ஒருவரின் அடையாளமாக சொல்லப்பட்டு வரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. பெண்களுக்கு உடல் பாகங்களில் இருக்கும் மச்சங்கள் எந்த மாதிரி பலன்களை அவர்களுக்கு அளிக்கக்கூடும் அப்படின்றத பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு பிரிவு தான் கைரேகை சாஸ்திரம். அதை பற்றியும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். மற்றொரு பிரிவு தான் இந்த மச்ச சாஸ்திரம். ஒருவருக்கு மச்சங்கள் எங்கு இருந்தால் என்ன பலன், ஒருவருடைய மச்சத்தை வைத்தே அவர்களுடைய குணங்களையும் பலன்களையும் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் மச்ச சாஸ்திரம். இது ஆண்கள் பெண்கள் என இரண்டு குணநலன்களில் வேறுபட்டு வருகிறது. அதிர்ஷ்டத்தையும் வாய்ப்பையும் பற்றி அறியக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த மச்ச சாஸ்திரம். சமீப காலமாக அதிகமாக பரவிக்கொண்டு வரக்கூடிய விஷயமாகவும் இருக்கிறது. சாமத்திரிக்கா லட்சணப்படி ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மச்சம் இருந்தால், அதுவும் கண்ணுக்கு தெரியாத இடத்தில் மச்சம் இருந்தால் அவன் மச்சக்காரன், மிகவும் அதிர்ஷ்டசாலியாகவே கருதப்படுகிறது. அப்படி பெண்களுக்கு எங்கு மச்சம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் என்று தெரிந்து கொள்ளலாம். முதலில் கண்ணில் இருந்து ஆரம்பிக்கலாம். பெண்களுக்கு அதிர்ஷ்ட மச்சங்கள் உதடின் மேல் அல்லது உதடின் கீழ்ப்பகுதியில் இருந்தால் அந்த பெண்ணுக்கு எப்பொழுதும் அதிர்ஷ்டசாலியாகவே திகழ்கிறாள். எப்பொழுதும் மற்றவர்களை கவரக்கூடியவர்களாகவும் இருக்கிறாள். அந்த மச்சம் உள்ளவர்கள், அதுவும் உதட்டில் மச்சம் உள்ளவர்கள் எப்பொழுதும் சிறந்த அமைதியான அரவணைப்பான கணவனை இவர்களுக்கு தேர்ந்தெடுக்கிறார்கள். எப்பொழுதும் அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடியவர்களில் இந்த உதட்டின் மேல் மச்சம் உள்ளவர்களும் ஒருவர்கள்தான். வசதியான வாய்ப்புகளும் இவர்களுக்கு தன்னால் தேடி வரக்கூடியதாகவே இருக்கிறது. அடுத்து நெற்றியின் வலதுபுறம் மச்சம் இருந்தால் அந்த பெண் எப்பொழுதும் புத்திசாலியாகவும் தன்னம்பிக்கை அதிகம் கொண்டவளாகவும் தைரியசாலியாகவும் இருப்பாள். இவர்கள் யாரையும் சார்ந்தே எப்பொழுதும் இருக்க மாட்டார்கள். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் இவர்களுக்கு வெற்றி என்பது தன்னால் தேடி வரக்கூடியதாகவே இருக்கிறது. இந்த பெண்மணிகள் எப்பொழுதும் வைராக்கியம் அதிகம் நிறைந்தவர்களாகவே காணப்படுகிறார்கள். இடது நெற்றியில் எப்பொழுதும் மச்சம் அதிகம் கொண்டவர்கள் எப்பொழுதும் அழுத்தக்காரர்களாகவும் நெஞ்சழுத்தம் அதிகம் பிடித்தவர்களாகவும் மிகவும் பிடிவாதக்காரர்களாகவும் இருக்கிறார்கள். எப்பொழுதும் இவர்களுக்கு தீய நண்பர்களின் பழக்கம் ஏற்படக்கூடியவர்களாகவும் திகழ்கிறார்கள். சிவப்பு நிற மச்சம் இடது நெற்றியில் பெண்களுக்கு சிவப்பு நிற மச்சம் இருந்தால் அது மிகவும் அதிர்ஷ்டகரமாக கருதப்படுகிறது. அதுவும் நெற்றியில் பொட்டு வைக்கும் இடத்தில் குங்குமம் வைக்கும் வகிடில் மச்சம் இருந்தால் அந்த பெண் எப்பொழுதும் உயர் பதவியில் அமர்த்தப்படுகிறாள். எப்பொழுதும் உயர்ந்த குணங்களை கொண்டவளாகவும் இருக்கிறாள். திருமணம் செய்யும் பொழுது சாதாரண நிலையில் இருந்தாலும் இவர்களுக்கு திருமணத்திற்கு பிறகு உயர்ந்த பதவிகளும் சிறந்த வாழ்க்கையும் அமைந்து விடுகிறது. அடுத்து மூக்கின் மேல் மச்சம் இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதும் முன்கோபிகளாக இருக்கிறார்கள்.
இவர்கள் எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். எந்த காரியத்தையும் பின்வாங்க மாட்டார்கள். பிடிவாத குணங்கள் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டவர்களாகவே இருக்கிறார்கள். இவர்களால் முடியாத காரியம் என்பது எதுவுமே கிடையாது. எல்லா விஷயத்தையும் நன்றாக செய்யக்கூடிய திறமை படைத்தவர்கள் இவர்கள்தான். அதுவும் மூக்கின் மேல் மச்சம் இருக்கக்கூடிய பெண் அதிர்ஷ்டசாலியாகவே கருதப்படுகிறார்கள். இவர்களுக்கு திருமணத்திற்கு பிறகு நிறைந்த வாழ்க்கையும் வசதியான வாழ்க்கையும் சந்தோஷமான வாழ்க்கையும் கிட்டும் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து வாய்க்கு மேல் மச்சம் இருந்தால் என்ன பலன் என்று பார்க்கலாம். இவர்கள் உயர்ந்த சிந்தனை கொண்டவர்களாகவும் எப்பொழுதும் நல்ல எண்ணங்கள் கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள். மூக்கின் கீழ்ப்பக்கத்தில் மச்சம் இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதும் நினைவாற்றல் அதிகம் கொண்டவர்களாகவும் திகழ்கிறார்கள். அடுத்து கன்னத்தில் மச்சம் உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று பார்க்கலாம். இடது கன்னத்தில் மச்சம் இருந்தால் அவர்கள் எப்பொழுதும் வசீகர முகத்துடன் அழகான தோற்றத்தை கொண்டவர்களாகவும் மற்றவர்களை ஈர்க்கக்கூடியவர்களாகவும் திகழ்கிறார்கள். இவர்களுக்கு அனைவரையும் பிடித்தவர்களாகவே இவர்கள் திகழ்கிறார்கள். இவர்கள் யாரிடமாவது உதவி கேட்டால் அவர்கள் இல்லை என்று மறுக்காமல் உடனே ஓடி வந்து செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். எப்பொழுதும் மற்றவர்களை கவர்ந்து ஈர்க்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களுக்கு வயது ஏற ஏற வசீகர முகமும் ஈர்ப்புத்தன்மையும் அதிகரித்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் இளமையான தோற்றத்தை கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள். வலது கன்னத்தில் மச்சம் இருந்தால் அவர்களுக்கு வாழ்வில் ஏற்றத்தாழ்வுகள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் சமநிலையில் இருக்கக்கூடியவர்களாக இவர்கள் திகழ்வார்கள். கழுத்து பகுதியில் மச்சம் உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு பார்க்கலாம். கழுத்து பகுதியில் மச்சம் உள்ளவர்கள் பிறந்த வீடு புகுந்த வீடு இரண்டு வீட்டிற்கும் எப்பொழுதும் இவர்களுக்கு தனி மதிப்பும் மரியாதையும் அதிகமாகவே கிடைக்கும். இவர்களுக்கு பேச்சு திறமை அதிகமாகவே இருக்கும். நாம் பேசும் பொழுதும் இவர்களிடம் கவனமாகவே எப்பொழுதும் பேச வேண்டும். இவர்களுக்கு செல்வாக்கும் கோடீஸ்வரர் வாய்ப்பும் எப்பொழுதும் கிடைக்கக்கூடிய ஒன்றாகவே இருக்கிறது. இடது கழுத்தில் மச்சம் இருந்தால் பண வசதி இவர்களுக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கக்கூடியதாகவே இருக்கிறது. வசதியான வாய்ப்பும் இவர்களை தேடி வரக்கூடியதாக இருக்கிறது. வலது கழுத்தில் மச்சம் இருந்தால் ஏற்றத்தாழ்வுகள் பொருளாதார நிலை உயர்ந்து கொண்டே இருக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களுக்கு எப்பொழுதும் மற்றவர்களை பார்த்து இரக்க குணம் என்பது அதிகமாகவே இருக்கிறது. எப்பொழுதும் தான தர்மங்கள் செய்வதில் இவர்கள் வல்லவர்களாக இருக்கிறார்கள். எப்பொழுதும் தான தர்மங்கள் செய்து கொண்டே இருக்கக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருக்கிறார்கள். தோளில் மச்சம் இருந்தால் என்ன பலன் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வலது தோள்பட்டையில் மச்சம் இருந்தால் இவர்கள் அதிர்ஷ்டசாலிகளாக கருதப்படுகிறார்கள். எப்பொழுதும் தைரியம் மிக்கவர்களாகவும் இவர்கள் இருக்கிறார்கள். எதற்கும் பயப்படாதவர்களாகவும் இவர்கள் இருக்கிறார்கள். எப்பொழுதும் இவர்கள் வசதி வாய்ப்புகள் இவர்களை தேடிக்கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. வலது தோள்பட்டையில் அதிர்ஷ்டம் இருக்கக்கூடிய பெண் எப்பொழுதும் தைரியசாலியாகவும் இருக்கிறாள். இடது தோள்பட்டையில் மச்சம் இருந்தால் இவர்களுக்கு குடும்பத்தை மிக சிறப்பாக வழிநடத்தும் தன்மை தன்னால் அமைந்து விடுகிறது. இடது தோளில் மச்சம் உள்ள பெண் குடும்பத்தை நன்றாக பார்த்து கொள்வாள். அடுத்து வயிற்றின் மேல் பகுதியில் மச்சம் இருந்தால் எப்பொழுதும் அமைதியானவளாகவும் நற்குணங்கள் நிறைந்தவளாகவுமே திகழப்படுகிறார்கள். அடி வயிற்றில் மச்சம் இருந்தால் அதுவே ராஜயோகத்தை குறிக்கும் என்றே சொல்லப்படுகிறது. உயர்ந்த பதவிகள் சொந்த தொழில் பண வசதி வீடு வசதி என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அடுக்கடுக்காய் சொல்லக்கூடிய அனைத்து வசதி வாய்ப்புகளும் பெற்றவர்கள் இவர்களாகத்தான் திகழ்படுகிறார்கள். முதுகில் மச்சம் இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதும் செல்வ செழிப்பும் கோடீஸ்வர யோகமும் செல்வ வாய்ப்பும் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். முதுகில் மச்சம் இருந்தால் இவர்கள் நினைத்த காரியத்தை நடத்தக்கூடியவர்களாகவே திகழ்கிறார்கள். எப்பொழுதும் நல்ல குணங்களை பெற்றவர்களாக
ஆசையாகவும் இவர்கள் இருக்கிறார்கள். செல்வ செழிப்புடன் வாழக்கூடியவர்கள் இவர்கள்தான். முதுகில் மச்சம் இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதும் எதை நினைத்தாலும் அதை உடனே செய்யக்கூடிய ஆற்றல் அதிகம் கொண்டவர்களாகவே திகழ்கிறார்கள். எப்பொழுதும் செல்வம் என்பது இவர்களை தேடி தன்னால் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கிறது. முதுகில் மச்சம் கொண்டவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். இன்று நாம் இந்த வீடியோவில் தெரிந்து கொண்ட விஷயம் என்ன அப்படின்னா, மச்சத்தின் பலன்களை பற்றி தெரிந்து கொண்டோம். அதுவும் வயிற்று பகுதியில் மச்சம் இருந்தால் அது ராஜயோகத்தை கொடுக்கும் அப்படின்றத பற்றியும் தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோவின் மூலமாக நாம் தெரிந்து கொண்ட விஷயம், பெண்களுக்கு மச்சம் எங்கே இருந்தால் என்ன பலன் அப்படின்றத பற்றி தெரிந்து கொண்டோம். நாளை வேறொரு வீடியோவில் மற்றொரு நல்ல தகவலை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.